என்ன கிட்ஸ், எல்லோரும் இன்றைக்கான கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கான கதையை கேட்கலாமா? ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா என்ன ஆகும்னா, அவர் ஒரு போர் புரிவார். அந்த போரில் வந்து அவர் வந்து தோற்று போயிடுவார். ஸோ அவர் தோற்று போனதுனால அந்த எதிரி நாட்டு மன்னன் அவரை ஜெயிச்சார் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா இவரை வந்து கொலை பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ இதனால் இவர் அதை அவருக்கு பயந்து என்ன பண்ணுவார், ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். கொஞ்ச நாள் ஆகும், அந்த குகையிலேருந்து அவர் வெளியே வரமாட்டார். இன்னொன்று அவர் ரொம்ப சோர்வாகவும் இருப்பார், நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்திலே இருப்பார். அந்த குகையை விட்டு வெளில வரமாட்டார். ஒரு நாள் அவர் படுத்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு செலந்தியை பார்ப்பார். அந்த செலந்தி இருக்கு என்ன பண்ணோன்னா, அதுக்கு வந்து அந்த வலை பின்னிட்டு இருக்கும். அந்த செலந்தியை பார்த்தோன்னே இவருக்கு யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். வலை பின்னிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த வலை வந்து அருந்துரும், கீழே விழுந்துடும். மறுபடியும் போகும், மறுபடியும் பின்னிட்டே இருக்கும், அருந்துரும், விழுந்துடும். மறுபடியும் போகும், மறுபடியும் அருந்து விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் இதை ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜில் அந்த செலந்தி என்ன பண்ணோம்னா அதோட வலையை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும். அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணும், ஒரு செலந்தி, சின்ன செலந்தி, அதுக்கு வந்து ஒரு டைம் நம்ம தோற்று போயிட்டோம்னா விட்டுறக்கூடாது, மறுபடியும் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ண முடியுது. ஆனால் நான் வந்து ஒரு ராஜாவாக இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி தோற்று போனோன்னு அச்சனும் தோற்று போயிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த குகைக்குள்ளே வந்து மறைஞ்சிட்டேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு டைம் முயற்சி பண்ணுவேன், நானும் இதே மாதிரி இந்த செலந்தி மாதிரி என்னோடய இதை நான் விட்டுற மாட்டேன் தன்னம்பிக்கையை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவார். குகையை விட்டு வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவார்னா, அங்கே அந்த காட்டுக்கு வெளியில், அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த குகை இருக்கும் ஆக்சுவலாக, அந்த காட்டுக்கு வெளியில் வந்து அவருக்கு நம்பிக்கையான கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணி நம்ம கண்டிப்பாக படைய திரட்டுறோம், நமக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளோட நாட்டை நம்ம மறுபடியும் திருப்பி எடுக்கிறோம் சொல்லி படைய திரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவருக்கு கீழே நிறைய படையாளுங்க நிறைய பேர் சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட நாட்டை அவர் போர் புரிஞ்சு அவரோட நாட்டை அவர் காப்பாற்றுவார். ஒரு செலந்திக்கு இருக்க அந்த இது துணிச்சல் வந்து நமக்கும் இருக்கணும். எப்போவுமே நாம் வந்து ஒரு விஷயம் தோற்று போயிட்டோன்னா அதை விட்டுறாமல் அடுத்த டைம் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஜெயிக்கிறது கிடையாது, நிறைய யார் வந்து ட்ரை பண்ணுறாங்க அவங்கள தான் ஜெயிச்சிருப்பாங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜெயித்தவங்கள விட, அதாவது தோற்று போயிட்டோமேன்னு விட்டுறாமல் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணி ஜெயித்தவங்க தான் அதிகம். சரிங்களா?